வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெக் நியூஸை சுட சுட கொண்டு வந்திருக்கேன். வாங்க டெக் நியூஸ்க்குள்ளே போகலாம். புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லி டெக் நியூஸ் அல்லது டெக் வீடியோஸ் பார்க்குறதுக்காக. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, விவோ கிட்டேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா VIVO 2024. இது இன்றைக்கி கீக் பெஞ்ச் டேட்டா பேஸில் லிஸ்ட் ஆகிருக்கு. அதுலேருந்து இதில் ஸ்னாப்ட்ராகனோட 865 சிப்ஸெட் யூஸ் பண்ணிக்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் 8GB ரேம் ஆண்ட்ராய்ட் 10 வருன்றது இதுலேருந்து தெரிய வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றினா மேலும் தகவல் கிடைக்கும் போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விவோவோட Y50 இன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இதில் ஸ்னாப்ட்ராகனோட 665 சிப்செட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் 16MP செல்ஃபி கேமரா, பின்னாடி 13+8+2+2 குவாட் கேமரா செட்டப். அது கீழேயே ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. 5000mAh பேட்டரி, 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. இதில் 8GB 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 17,999 ரூபா. இதோட ஃபஸ்ட்டு சேல்னு பார்த்தீங்கன்னா June 10th ஃப்ளிப்கார்ட், அமேசான் மற்றும் சில ஆஃப்லைன் ஸ்டோரில் இது அவைலபிளாக இருக்கும். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்களுக்காக என் பேர் சதீஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் சதீஷ். ஓப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஓப்போவோட A12 இன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப்ட்ராகனோட 665 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 6.22 HD+ டிஸ்பிளேவோட வருது. 5MP செல்ஃபி கேமரா, பின்னாடி பார்த்தீங்கன்னா 13+2 டுவல் கேமரா செட்டப்போட. அதுக்குள்ளேயே ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 4230mAh பேட்டரியோட வருது. இதில் 3GB 32GB வேரியண்ட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9,990 ரூபா வருது. இதே 4GB 64GB வேரியண்ட்டோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 11,490 ரூபா வருது. இது மட்டும் இல்லாமல் இதோட ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா June 10th ஃப்ளிப்கார்ட், அமேசான் மற்றும் ஆஃப்லைன் ஸ்டோரில் இது அவைலபிளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஓப்போவோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா CPH 2113. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா EEC சர்டிஃபிகேஷன்லேயும் TKDN சர்டிஃபிகேஷன்லேயும் லிஸ்ட்டாக இருந்தது. இப்போது NBTC சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகி அது ஓப்போ Reno 4 4G வேரியண்ட்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஓப்போவோட பேண்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே IMDA சர்டிஃபிகேஷன், மலேசியன் சர்டிஃபிகேஷன் மற்றும் NCC சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகிருக்கு. இதுலேருந்து இது கூடி சீக்கிரம் குளோபலாக லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்னு இப்போ ஒரு தகவல் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் ஓப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த போஸ்டர்லேருந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோக்கியாவோட ஃபியூச்சர் ஃபோனான நோக்கியா 5310 ஏற்கனவே குளோபலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இதை வந்து இந்தியா ட்விட்டர் ஹேண்டலில் அதை டீஸ் பண்ணியிருக்கிறதுலேருந்து இது கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வருது. இதோட அஃபிஷியல் டேட் கன்ஃபார்ம் ஆகும் நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நோக்கியா வந்து ஒரு அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு, அதில் மீடியா டெக்கோட டைமண்ட்சிட்டி 800 அல்லது 820 யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அது நோக்கியாவோட 7.3 இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குன்னு அந்த தகவல் சொல்லுது. இந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க, அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி டேப் S6 லைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இதில் 10.4 இன்ச் டிஸ்பிளேவோடு வருது. எக்ஸினோஸோட 9611 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 5MP கேமரா, பின்னாடி 8MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒய்ஃபையோட வேரியண்ட் வந்து 27,999 ரூபா. இதே LTE வேரியண்ட்டு பார்த்திங்கன்னா 31,999 ரூபா. இதோட ப்ரீ புக்கிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அமேசான் இந்தியாவில். இதே ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா June 17th வந்து அமேசான் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் சாம்சங் கேலக்ஸி A71S பார்த்தீங்கன்னா இன்றைக்கி GCF சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தினா மேலும் தகவல் கிடைக்கும் போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் பார்த்திங்கன்னா ஏற்கனவே FCC சர்டிஃபிகேஷன் மற்றும் RRE சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆனதாக நம்ம டெக் நியூஸில் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது NBTC சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகி இது சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 3 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 41mm வேரியண்ட்டு. இது மட்டும் இல்லாமல் 45mm வேரியண்ட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட ஸ்மார்ட் டிவி இந்தியாவில் July 2 வந்து லான்ச் ஆகிறதா ஒன் ப்ளஸோட சிஇஓ பீட்லா வந்து ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்வீட்டில் மோஸ்ட் அக்சசபிள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறதுனால அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு டிவியும் அது மட்டும் இல்லாமல் மிட் ரேஞ்சில் ஒரு டிவியும் லான்ச் ஆகணும்னு ஒரு தகவல் பார்க்க முடியுது. இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்ச் ஒன்றும், மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே 40,000 ரூபாய்க்குள்ளார இன்னொரு டிவியும் லான்ச் ஆகணும்னு அந்த தகவல் சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸோட 55 இன்ச் ஏற்கனவே ப்ளூடூத் எஸ்ஏஜி சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆனதை நம்ம டெக் நியூஸ்லேயே பார்த்துருக்கோம். இது வந்து மிட் ரேஞ்சாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும்போது நம்ம டெக் நியூஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அனுப்பி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாமி சிஏஎஸ்ன்ற கோட் நேமில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து 12x ஆப்டிக்கல் ஜூமும் 120x டிஜிட்டல் ஜூமும் இருக்கும்னு, அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 775G சிப்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு, இது வந்து MI CC 10 இருக்க அதிக வாய்ப்பு இருக்கணும் நம்ம டெக்னியூஸில் பார்த்துருக்கோம். இப்போது இந்த MI CC 10 ஸ்க்ரீன் கார்டு வந்து அலி எக்ஸ்பிரஸில் லிஸ்ட் ஆனதுலேருந்து அதில் பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமராவோட வரும்னு தெரிய வந்திருக்கு. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க, கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக்னியூஸில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா MI Band 5 வந்து June 11 வந்து அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் ஆக போகிறத ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் சொல்லியிருக்கேன். இப்போது அதோட புது போஸ்டர்லேருந்து பிளாக்கு க்ரீனு ரெட்டு எல்லோன்னு 4 கலரில் MI Band 5 வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது நான் அப்டேட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த MI Band 5 உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாமி வந்து ஒரு 16GB ரேம் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும், அது MI Mix சீரீஸில் வரப்போகிற அடுத்த புது ஸ்மார்ட் ஃபோன்னும் தெரிய வருது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து MI Mix ஆல்ஃபா மாதிரியே இருக்கும்னும் அந்த தகவல் சொல்லுது. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க, கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா TUI ரெயின்லைன் சர்டிஃபிகேஷனில் 4500 டுயல் செல் பேட்டரி வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. இதிலேருந்து இந்த நமக்கு இன்டைரக்டாக என்ன தகவல் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 50 அல்லது 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும்னு தெரிய வருது. ஏற்கனவே நம்ம ரியல்மியோட எக்ஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ரோவில் தான் வந்து டூயல் செல் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரப்போகிற Realme X3 Pro இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க, கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியல்மியோட ஸ்மார்ட் டிவியோட செகண்ட் சேல் வந்து நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா டெக் நியூஸ் அல்லது டெக் வீடியோஸோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.